கேரளாவில இந்த ஸ்வப்னா சுரேஷோட தங்க கடத்தல் விவகாரம் தான் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த பிரச்சனைகள்ல விசாரணையில நிறைய தகவல்கள் வெளியாயிருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வப்னா சுரேஷ் எப்பவுமே அவங்க கூட 15 அடியாட்களோட தான் வளம் வருவாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு நிறைய பெரிய புள்ளிகளோட அறிமுகம் கூட இருக்கிறதா ஒரு தனியார் நாளிதழ்ல இவங்கள பத்தி ஒரு தொகுப்பா வெளியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலடா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவனந்தபுரத்துல 14.82 கோடி மதிப்பிலான 30 கிலோ 24 கேரட் சுத்த தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஐக்கிய அரபு அமீரகத்துல இருந்து கேரளாவோட தூதரகத்தோட பெயர்ல தான் இந்த தங்கம் கடத்தப்பட்டிருக்கு. இது இப்பதான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கும் இந்த விவகாரத்துல தொடர்பு இருக்கிறதா நிறைய பேர் குற்றம் சாட்டி வந்தாங்க. ஆனா பினராயி விஜயன் எனக்கு ஸ்வப்னா யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வழக்குல முதல்ல சரிதா கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர்ல ஸ்வப்னா சுரேஷும் சந்தீப் நாயரையும் கைது செஞ்சாங்க. இவங்க ரெண்டு பேரையும் தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க தொடங்கி இருக்கு. இந்த வழக்குல NIA தான் முதற்கட்ட விசாரணை பண்ணினாங்க. தங்க கடத்தலும் இந்த தீவிரவாத தொடர்பும் எப்படி வெளியே வந்திருக்கு அப்படின்னா, இவ்வளவு நாளா பயணிகள் விமானத்துல நடந்து வந்த இந்த கடத்தல் இப்ப இந்த கொரோனா லாக்டவுன் காரணமா சரக்கு விமானத்துல கடத்தப்பட்டதாலதான் பிடிபட்டிருக்கா. கண்டிப்பா இதுல முக்கிய நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் குரல் கொடுத்து வராங்க. அது மட்டும் இல்லாம திருவனந்தபுரத்துல இந்த கொரோனா தொற்று காரணமா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 ஊரடங்கு அமல்ல இருக்கு. இந்த நேரத்துல பொதுமக்கள் பால் வாங்க கூட பாஸ் இல்லாம வர முடியாதா. இந்த நிலையில இந்த ஸ்வப்னா பெங்களூர் போனது எப்படி அப்படின்னு மக்கள் கிட்ட ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஸ்வப்னா சுரேஷ் மட்டும் எப்படி கேரளாவில இருந்து பெங்களூருக்கு தப்பி போனாங்க அப்படிங்கறதே ரொம்ப மர்மமா இருக்கு. இந்த ஸ்வப்னா சுரேஷும் சந்தீப்பும் கொச்சிக்கு அழைத்து வரப்பட்டு கொச்சி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தியிருக்காங்க. வர வழியில நிறைய எதிர்கட்சிகள் போராட்டத்துல ஈடுபட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வப்னா அழைத்து வரப்பட்ட வாகனம் கூட வடகஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல பஞ்சர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவர் வேறு ஒரு வாகனத்துக்கு மாற்றப்பட்டுதான் கொச்சிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கார். நிறைய பேர் இதுக்கு எதிரா போராட்டத்துல ஈடுபட்டாங்க. கேரளாவோட ஆளு கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிரா நிறைய கோஷங்களை கூட எழுப்பினாங்க. NIA அலுவலகத்துக்கு விசாரணைக்கு கொண்டு வர வழியிலேயே ஸ்வப்னாவுக்கும் சந்தீப் நாயருக்கும் கொரோனா பரிசோதனை கூட மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் கொச்சி NIA சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அனில்குமார் முன்னிலையில ஆஜர்படுத்தப்பட்டாங்க. தங்கம் கடத்தல் மூலமா கிடைக்கிற பணம் தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ரீதியில தான் விசாரணை வேகம் எடுத்து வருதாம். இந்த நிலையில குற்றம் சாட்டப்பட்ட 4 பேர் மீதும் உபா தீவிரவாத தடுப்பு சட்டம் உள்ளிட்ட சட்ட பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம கேரள ஊடக செய்தி என்ன வெளியிட்டு இருக்காங்கன்னா, இந்த விவகாரத்துல மலப்புரத்தை சேர்ந்த ஒரு நபரையும் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்களாம். துபாயில இருந்து திருவனந்தபுரத்துக்கு தங்க கடத்துறதுக்கு மலப்புரத்தை சேர்ந்த இந்த நபர் தான் மூளையா செயல்பட்டாராம். இந்த தங்க கடத்தல் வழக்குல இவரோட கைது ரொம்ப முக்கிய திருப்பு முனையாய்க்கும் அப்படிங்கறதை சொல்க. இதுக்கப்புறம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில இந்த கேரள தங்க கடத்தல் கும்பல் நூதன முறையில நிறைய முதலீட்டாளர்களையும் ஒருங்கிணைத்துதான் இந்த தங்க கடத்தல நடத்தி இருக்கிறதா ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாயிருக்கு. இந்த தங்க கடத்தல ஈடுபட்ட ரமேஷ் மற்றும் ஜலால் அப்படிங்கிற ரெண்டு பேரும் தமிழகத்திலயும் கேரளாவிலும் இருக்க தங்க நகை வியாபாரிகளை அழைத்து பேசுவாங்களாம். அந்த வியாபாரிகள் கிட்ட இருந்து பணம் வாங்கி அந்த பணத்தை சந்தீப் நாயர், ஸ்வப்னா சுரேஷ், சரித் வழியா பைசல் பரித், அதாவது துபாயில இருக்க பைசல் பரித் கிட்ட ஒப்படைப்பாங்களாம். இதுல அரபு தூதரக போலி முத்திரைகளையும் பயன்படுத்தி ஸ்டிக்கரை தயாரிச்சு அதை பார்சல்ல பயன்படுத்தி தங்கத்தை பரித் அனுப்பி வைப்பாராம். இந்த சந்தீப் நாயர், சரித், ஸ்வப்னா சுரேஷ் இவங்க 3 பேரும் தான் இந்த பார்சலை அப்படியே கைமாற்றி ரமேஷ் கிட்ட ஒப்படைப்பாங்களாம். முதலீடு செஞ்சவங்க கிட்ட இந்த தங்கத்தை ஒப்படைக்கிறது இந்த ரமேஷோட வேலையா. அப்படி நூதன முறையில திட்டம் போட்டு இந்த தங்கத்தை கடத்தி இருக்காங்க. இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.